வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு காவல்துறையின் மூலமாக ஜூனியர் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 15/4/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். யார் யார் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் என்ன அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்ன போஸ்டிங்காக உங்களுக்கு ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சப் கோஆர்டினேட் சர்வீஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 54 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 36,200 முதல் 114,800 வரைக்கும் சேலரி கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வேலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய 54 வேகன்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வேகன்சி வந்துட்டு உங்களுடைய கேஸ்ட் வைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கேட்டிருக்காங்க. PSTM சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான சான்றிதழ் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலை அப்படின்னா அப்ளிகேஷன் லிங்க்கோட அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தனி போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி PSTM வாங்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ அதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 14/3/2024. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணக்கூடிய டேட் கொடுத்துருக்காங்க 15/4/2024. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் வந்து இது வரைக்கும் கிளியராக மென்ஷன் பண்ணலை. ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனோட ஏஜ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் உங்களுக்கு 18 வயசாக இருக்குது அப்படின்னா எல்லா கேஸ்ட்டுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்டிஏவில் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 37 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 34 வயசு. அதுக்கடுத்ததாக உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவல் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம்னா நீங்கள் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிற எக்ஸாமினேஷனை பார்த்தீங்கன்னா அதாவது ஷார்ட் டர்ன் வந்துட்டு நீங்கள் ஹையர் கிரேட் சீனியர் கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 120 WPM ஸ்பீடில் வந்துட்டு உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்டாக ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதே சேமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கில் ஹையர் கிரேடு ஜூனியர் கிரேடில் பார்த்தீங்கன்னா 45 WPM ஸ்பீடில் உங்களுக்கு அவைலபிளாக அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் நாலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் வந்து ரெக்கொயர்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும், தமிழில் ஷார்ட் அண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஷார்ட் ஹேண்டில் வைக்கிறாங்க, அதுக்கடுத்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு டைப் ரைட்டிங் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்பாங்க. கொஸ்டினாக உங்களுக்கு 60 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷனாக இருக்கும், 20 மார்க் மினிமம் எடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்டாக ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு ஷார்ட் டைம் சம்மந்தமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு 80 மார்க் வந்து வச்சுருக்காங்க. இதில் மினிமம் நீங்கள் 32 மார்க் எடுக்கணும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 2 hours வந்துட்டு 20 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெல் செக்கிங் பண்ணுறீங்க இல்லைன்னா தப்பான ஆன்சர் ரைட்டர் ஆன்சராக எழுதுறீங்க அந்த மாதிரி டைப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 மார்க் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக நீங்கள் டைப் பண்ண அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 0.5 மார்க்ஸ் கட் ஆகும் அப்படிங்கிற
அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த சென்னையில் தான் நடக்க போகுது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாங்க. ஸோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃப், அதாவது பர்த் ப்ரூஃபுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, டிசி, உங்களுடைய எஸ்எஸ்எல்சி டென்த்து அதாவது டுவெல்த்து மார்க்ஷீட் ஏதாவது நீங்கள் வைக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழக அரசு மூலமாக இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் டீடைல் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் சம்மந்தமாக ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருப்பீங்க, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான தமிழ்நாடு டைப்பிங், அதாவது டைப் ரைட்டிங் அண்டது அண்டு ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேட், ஜூனியர், ஜீனியர் கிரேட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரக்டர், அதாவது உங்களுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ உங்களுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ உங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அது ஒன்று நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்றக்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வைக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு நீங்களே செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தி சேர்மேன் செலெக்ஷன் கமிட்டி, போலீஸ் ஷர்ட்டர், அதாவது ஷார்ட் அண்ட் பர்ட்ஸ், H2 செகண்ட் ஃப்ளோர், ஓல்டு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் பில்டிங், GTP ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ், மயிலாப்பூர், சென்னை 4. இந்த அட்ரஸுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஃபார்மேட் எங்கள் உங்களுக்கு கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 10 & 11 உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. இதை கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டாலே போதுமானது. எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 10th மார்க் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து சப்போஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, நேம் சேஞ்சுக்காக அதை அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ஆனாக இருந்தால் ஆண் அல்லது பெண்ணாக இருந்தால் பெண் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் ஆயிருக்குன்னா மேரேஜ் ஆயிருக்குன்னு போட்டுக்கலாம், இல்லாது இல்லைன்னு அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து 2 கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன் போட்டிருக்குங்க. உங்களுடைய ஃபாதர் நேம், உங்கள் மதர் நேம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களுடைய ரீஜன், என்ன நீங்கள் கம்யூனிட்டியோ ஸோ அந்த ரீஜன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்களோ, எந்த டேட்டில் வாங்கினீங்களோ ஸோ அதை டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு சிட்டி அண்டு பின்கோட் நம்பர் வரும் மாதிரி வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்கள் நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான ரெசிடென்சி டீட்டெயில் கேட்டிருக்காங்க, ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து எத்தனை மார்க், அதாவது ரிஜிஸ்டர் நம்பர், எந்த இயர் பாஸ் ஆனீங்க, நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா, ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், மார்க் ஷீட் நம்பர் அது மாதிரி டைப் பண்ண எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தான் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டெக்னிக்கலில் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து தான் எந்த இயர் பாஸ்ரோ, ஸோ அந்த பாஸ் அவுட்டு இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, ஹையர் கிரேடில் கேட்டிருக்காங்க, ஸோ அதோட நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கேனா, ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இருக்குன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா நோன் போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்டிங் சொல்லியிருக்காங்க, ஜூனியர் ரிப்போர்ட்டர்ஸ்னு அங்கேயே கொடுத்துருக்காங்க, ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தான், தப்பான விஷயத்தில் இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணிவிடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே டேட்டு, உங்களுடைய சிக்னேச்சர் அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்கள் கரெக்டான டேட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/4/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொரியர் வந்துட்டு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிட்டாலே போதுமானது. ஸோ ஒட்டுமொத்தமாக ப்ராசஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நம்ம சைடு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.